கிரேட் ருத்ரா, முடிஞ்சா நீ எனக்கிட்ட இருந்து தப்பிச்சு காட்டு. உன் குறிய நீ யாருக்கு வச்சாலும் அது எனக்கு தான் வந்து படுது. நன்மை செஞ்சா நன்மையா நடக்கும். இதாக எல்லாரும் கிளவுட் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. வாவ், டேஸ்டி. யாராவது உதவி பண்ணுங்க, யாரோ ஆபத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஹலோ சார், என் பேர் ருத்ரா. நீங்க எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? திடீர்னு வீடு ஓடி போயிடுச்சுன்னா அழதான செய்வாங்க. வீடு ஓடிடுச்சா? பொய் சொல்லவோ ஒரு அளவு வேணும். உண்மைய சொல்லி பேசுங்க, போய் பேசக்கூடாது. ருத்ராவோ தாத்தாவோ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க, அது உங்களுக்கும் பண்ணுவாங்க. சொல்லுங்க, என்ன வேணும்? சாப்பாடு, வீடு, கடை, துணி, மனை, எதுவா இருந்தாலும் கேளுங்க, தரோம். நான் என்னோட பிரச்சனைய சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றது உங்களுக்கு விளையாட்ட தோணுதா என்ன? உங்களுக்கு என் பேச்சில் நம்பிக்கை இல்லைல? இப்ப நம்பிக்கை வர வைக்கிறேன். நான் நம்புறேன். என்ன விட்டுருங்க ருத்ரா, என்ன எப்படியாவது காப்பாத்து. என்ன காப்பாத்துங்க விட்டுறாதீங்க. அன்னியருங்கிறதுனால அவர் தங்கறதுக்கு நான் அனுமதிக்கல. அப்ப அவர் என்ன வீட்டுக்குள்ள இருந்து வெளியில தூக்கி போட்டு அவர் வீட்டுக்குள்ள போயிட்டாரு. அப்புறம் மொத்த வீட்டையும் தூக்கிக்கிட்டு இங்க இருந்து ஓடிட்டாரு. நம்ப முடியலையா? அவர் வீடியோ எடுத்துக்கிட்டு எந்த பக்கம் போனாரு? அந்த பக்கம். நீங்க இங்கேயே இருங்க, நாங்க போய் செக் பண்றோம். அதோ இருக்கு, அங்க பாருங்க. கண்டிப்பா நம்ம தேடுறது அதுவா தான் இருக்கும். இங்க யாரையுமே காணுமே. சைலண்டா வாங்க, இது ஏதாவது டிராப்பா கூட இருக்கலாம். அந்நியர்கள் யாரும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அந்நியர்கள் உள்ளே வர இங்கே தடை செய்யப்பட்டுள்ளது. ப்ளீஸ் கோ பேக். வீட்டுக்குள்ளேயே எதுக்கு ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? தைரியம் இருந்தா வெளியே வந்து பேசுங்க. யார் என்ன வெளியில கூப்பிட்டது? நீங்களா? உங்களை பார்த்தா இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க மாதிரி தெரியல. அப்புறம் எதுக்காக இங்க வந்தீங்க? நீங்க எடுத்துட்டு வந்த வீட திருப்பி கொடுக்க சொல்லிதான் இங்க வந்திருக்கோம். நீங்க திருப்பி கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வீடு ஆக்கிரமிக்கிறது நல்ல விஷயம் இல்ல. நான் திருப்பி கொடுக்கலாம், என்ன பண்ணுவீங்க? இப்பதான் பிறந்த பச்சை குழந்தை மாதிரி இருக்க இவ்வளவு வாய் பேசுறியா? ஹவுஸ் ஹைஜாக்கர். ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக் எனக்கும் சந்தேகப்படாத. ஓ அப்படியா? சரி, சந்தேகப்பட மாட்டேன். மைரா வருண், உங்க மேஜிக்க யூஸ் பண்ணி இந்த பாத்திரங்களை தடுத்து நிறுத்துங்க. இந்த வீடு
இதெல்லாம் நிறுத்தக்கூட ஒரே ஆளு நம்ம சில்லு தான். சில்லு நீ எங்க இருக்க சில்லு? கோபத்துல என்னென்னவோ வாய் உளருது, நான் என்ன பண்ணுவேன்? என்ன விடு, என்னாச்சு? என்ன எதுக்கு இங்க கூப்பிட்டீங்க? சீக்கிரம் சொல்லுங்க, நான் லஞ்ச் சமைக்கணும். அட, நன்மை செஞ்சா நன்மையா நடக்கும். போய் சொல்லவோ ஒரு அளவு வேணும். அவர் இங்க இருக்காரு. ருத்ரா, அத நான் சமாளிக்கிறேன். அட சிங்கிலி, உன்னோட பாத்திரங்கள் ஏமாத்திடுச்சு. அட, நான் என்னத்த சொல்றது, இன்னைக்கு முதல் முறையா என்னோட பாத்திரங்கள்லாம் என்ன ஏமாத்திடுச்சுங்க. இதுக்கப்புறம் நீங்க யாரும் என்னோட கிச்சன்ல நுழையவே நுழையாதீங்க. மாயரா, உள்ள நுழையறதுக்கான வழி கண்டுபிடிச்சிட்டேன். இது என்ன ஹவுஸ்? ரொம்ப ஸ்மார்ட். வேற ஐடியா தான் யூஸ் பண்ணி ஆகணும். வீட்டை நம்ம தேடியே தீர்வோம். லெட்ஸ் கோ டு லைப்ரரி. நான் இது வரைக்கும் வீடு திருடுற மேஜிஷியனை பத்தி கேள்விப்பட்டதே இல்ல. ஆனா லைப்ரரியில நாம தேடி பார்த்தா அந்த விஷயம் பத்தின புக் கண்டிப்பா இருக்கும். புக் ப்ரொடெக்டர், ப்ளீஸ் ருத்ராவுக்கு ஹெல்ப் பண்ணு. வீடு திருடுறவனை பத்தின புக் எங்களுக்கு தேவை. வீடு திருடுறவனை பத்தின புக்கு உங்ககிட்ட ஏதாவது இருக்கான்னு சொல்லு. கிடைச்சிடுச்சு. இந்த மேஜிஷியனோட பேரு ஹவுஸ் ஹைஜாக்கர். நம்ம மிரர்ஸ் மவுண்டன் போயாகணும். ஒரு நிமிஷம் ருத்ரா, இதுல இன்னொரு விஷயம் கூட எழுதிருக்கு. வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவர அராஜகம் பண்ணுவாரு. அவரை வெளியே கூட்டிட்டு வந்துட்டா அவரால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அது அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ருத்ரா, அதோ இருக்கு அந்த ரன்னிங் ஹவுஸ். ஹவுஸ் இல்ல, ஹவுசஸ் சொல்லு. அந்த ஹைஜாக்கர் திருடனுக்கே திருடனா இருக்காரு. இத்தனை ரிஃப்ளெக்ஷன்ஸா?
இதுல நாம அந்த ஒரு அவசரமட்ட எப்படி கண்டுபிடிக்கிறது ரோத்ரா? கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். நம்ம எல்லாரும் ஒரே நேரத்துல ஒரே சைடுல இருந்து எல்லா ஹவுஸ் மேலயும் ரேஸ் அடிக்கலாம். ஃபேக் ஹவுஸ் ஸ்கூல்ல இருந்து கிராஸ் ஆயிடும், ஆனா ரியல் ஹவுஸ் ஸ்கூல்ல இருந்து கிராஸ் ஆகாது. ரெடி? லெட்ஸ் ஸ்டார்ட். தி பாய்ஸ் கா தி பாய்ஸ் கா சூ. ஓ நோ, இது மறுபடியும் முன்ன மாதிரி மாறிடுச்சு. நீங்க என்னதான் தேடிட்டு இருக்கீங்களா? ஆனா என்னோட இடத்துக்கு வரது ஒண்ணு சின்ன பசங்க விளையாட்டு இல்ல. அவர் எங்க இருக்காரு? இல்ல, இந்த வீட்டுல இல்ல. நான் அவரை இப்பதான் இந்த வீட்டுல பார்த்தேன். அங்க இல்ல, நான் இங்க இருக்கேன். இப்ப இங்க இருக்கேன். இங்க பாருங்க, இங்க. ஓ, நன்மை செஞ்ச நன்மையே நடக்கும். விடுகதைய உடனே சால்வ் பண்ணுங்க. இது எப்படி சால்வ் பண்ண முடியும்? அவர் எல்லா ஹவுஸ்லயும் தெரியறாரு. கவனமா பாரு, ஏதாவது க்ளூ கண்டிப்பா கிடைக்கும். நீ என்ன யோசிச்சிட்டு இருக்க ருத்ரா? ஜஸ்ட் ஃபாலோ மை லீட். புடிங்க, வாங்க, முடிஞ்சா என்ன புடிங்க. ஒளிஞ்சுக்கணும். அந்தர் மந்தர் காளிக்கல் அந்தர் சாரி. இப்ப ஃபேக் ஹவுசஸ் மாயமாக்குற நேரம். ருத்ரா, அங்க பாரு, அங்க நிறைய ரியல் ஹவுசஸ் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் ரெஸ்க்யூ பண்ணி ஆகணும். லெட்ஸ் கோ ஹோம் ரியல் ஹவுஸ். ஹே 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 ஹே
என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போனாலும் இந்த வீட்டுல இருந்து என்ன வெளியேற்ற முடியாது. இது என்னோட வீடு, நீ கீழே வா, அதுக்கப்புறம் பார்க்கலாம். என்னோட வீடு. நில்லுங்க, முதல்ல டூப்ளிகேட் ஓனரை வெளியேற்றுறேன். என்னாச்சு, தோல்விய ஒத்துக்கிறையா? நான் கிளம்புறேன். நிறுத்து, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? போதும், நிறுத்து, எனக்கு தலை சுத்துது, மயக்க கூட வந்துருச்சு, விடு விட்டு, போதும் போதும் போதும், என்ன விட்டு, என்னால முடியல, வேணாம், நிறுத்து, என்ன விட்டு, எனக்கு பயங்கரமா தலை சுத்துது. உன்னை வெளியே விடணும்னா நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி ஆகணும். இதுக்கப்புறம் நீ யாரோட வீடியோ ஹைஜாக் பண்ண மாட்டேன்னு. பண்ண மாட்டேன், ஹைஜாக் பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிடு. ப்ளீஸ், என்ன போக விடு. ஹா, நீங்க இருந்து போலாம். ஆஞ்சோருமா, கெட் செட் கோ. தேங்க் யூ ருத்ரா, தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூலாம் பத்தாத சார், வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் பார்ட்டி வைங்க, பயங்கரமா பசிக்குது.